அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் என் கே அகாடமி இந்த யூடியூப் சேனல் வழியே உங்களை நான் சந்திக்கிறது மிகவும் சந் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மில் இளைஞர்கள் பலருக்கு அரசு பணியில் சேர வேண்டும் என்று மிகவும் ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறார்கள் அவ்வாறு விருப்பமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதுவும் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் ஒரு பேங்க் செக்டருக்குள்ளார வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது ப்ரோபோஷ்னரி ஆஃபீஸர் ப்ரோபோஷ்னரி ஆஃபீஸர் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் வந்து கால் கால்ஃபர் இருக்குது நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லோரும் பாருங்கள் இந்த சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் வேலைவாய்ப்பு செய்திக்கான சேனலாக இருக்கும் எந்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஒரு சிறிய தமிழகத்தில் எந்த மூளை முடுக்கில் ஒரு போஸ்டிங் இருந்தாலும் வேலைவாய்ப்பு செய்திகள் இருந்ததுன்னா உடனடியாக உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனாக இந்த சேனலில் வந்து சேரும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன டேட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பேமெண்ட் ஃபீஸ் எப்படி என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டேட்டு இருபத்தி அஞ்சு பத்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிகிரி வந்து நீங்கள் பண்ணலாம் இதில் பாருங்க இந்த இது கொடுத்துருப்பாங்க எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடும்போதே அப்ளை பண்ணும்போதே நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டில் இதில் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் ஆக்சுவலாக எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸஸில் இருக்கும் ப்ரிலிமினரி மெயின்ஸு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா செகண்ட் வீக் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கோ ஃபஸ்ட்டு வாரமோ ரெண்டாவது வாரமோ ஹால் டிக்கெட் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்துடும் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கணும் இல்லை இப்போ ஆரம்பித்தாலும் நல்ல ஒரு முப்பது நாள் நம்ம வந்து உக்காந்து படித்தாலே ஓரளவு படிச்சுக்கலாம் ரொம்ப சிலபஸ் ஈஸி வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு அடுத்து வந்து பாருங்கள் ஆன்லைன் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து டிக்ளரேஷன் இப்போ ரிசல்ட் வந்து எப்போ விடுறாங்க எக்ஸாம் ப்ரிலிமினரி எப்போ நடக்கும்னா நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அதே மந்தில் உடனடியாக வெளியிடப்படும் உடனே ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆனவங்க மெயின்ஸுக்கு கால் லெட்ரு செகண்ட் ஆர் தேர்டு வீக்கில் டிசம்பரில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரிலீஸ் ஆயிரும் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர்லேயே நடந்துருது அடுத்து மெயின்ஸோட ரிசல்ட் வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆனவங்க இன்டர்வியூவுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் எப்போ வருது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்துடுது அப்போது செகண்ட் தேர்ட் வீக்கில் இன்டர்வியூ நடக்கும் எப்போது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஃபைனலாக ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ப்ரிலிமினரி மெயின்ஸு இன்டர்வியூ இது மூணுலேயும் செலக்ட் ஆனவங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வருது அப்படின்னா ஃபிப்ரவரி மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இது போக கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு இப்போது எஸ்சிஎஸ்டி ரிலீஜியன் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம் மாடல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் நவம்பர் அதே போல் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து செகண்ட் வீக் ஆஃப் நவம்பர் வெளியிடுறாங்க இது ரொம்ப அதிகமான ஒரு போஸ்டிங் வந்து கால்ஃபர் ஆகியிருக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு போஸ்டிங் ரெகுலர் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேக்லாக் வேக்கன்சி ஒரு ஐம்பத்தாறு இதெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு போஸ்டிங் வந்து கால்ஃபர் ஆகிருக்கு ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் எக்ஸாம் மட்டும் நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து நீங்கள் என்ன வாயிடலாம் அப்படின்னா அக்கௌண்டன்ட் அதுலேயே வரும் கிளர்க்கு கிளர்க்குக்கு அப்புறம் அந்த இது ப்ரொபேஷனல் ஆஃபீஸர் வந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு போயிடலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்குற எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து எஜி குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இல்லை யார் அப்ளை தோஸ் ஹூ ஆர் த ஃபைனல் இயர் அது செமஸ்டர் த கிராஜுவேஷன் மே ஆல்சோ அப்ளை ப்ரொவேஷ்னல் சப்ஜெக்ட்

குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மே ஆல்சோ அப்ளை இந்த சிஏ படிக்கிறவங்களும் இது அப்ளை பண்ணலாம் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க சிலர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே பார்த்துக்கோங்க எஸ்சிஎஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஓபிசி நான் கிரிமிலேயர் த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் அப்புறம் பிடபிள்யூடி அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டியில் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அடுத்து பெஞ்ச்மார்க்கை டிசபிலிட்டிஸ் அடுத்து வந்து பதிமூணு வருஷம் ஓபிசிக்கு வந்து ரில ரிலாக்ஸேஷன் அடுத்து ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து டென் இயர்ஸ் அதுபோல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் ஒரு பேங்க்கில் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸராக செட்டில் ஆகிடலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்கறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் வாங்க இந்த சிலபஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் ப்ரிலிமினரிக்கு என்ன சிலபஸ் மெயின்ஸுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு ப்ரிமினரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் ஒன் இதில் அப்ஜெக்ட் டைப் தான் இருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமு நீங்கள் தமிழில் எழுத போகிறீங்க நம்ம லோக்கல் நம்ம தமிழ் நம்மளுடைய மாநில மொழியில் நமக்கு முதன் முதலாக எக்ஸாம் வைக்கிறாங்க அதனால் நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட்டு அதை படிச்சுட்டு போயிட்டால் கூட நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்ஜெக்ட் டைப் டெஸ்ட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் கண்டக்டட் ஆன்லைன் டெஸ்ட் தான் ஏ டெஸ்ட் டு வெல் த்ரீ செக்ஷன்ஸ் அதாவது செப்பரேட் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதில் வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்ஜி குவான்டி ஆப்டியூட் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரீசனிங் எபிலிட்டி தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டோட்டல் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டோட்டல் அது வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஹண்ட்ரட் இதில் டூரேஷன் கொடுத்துருப்பாங்க டோட்டலாக இந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு ஒன் ஹவர் தான் சரிங்களா செலெக்ஷன் கிரைடேரியா கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் மெரிட் த மார்க் வச்சு தான் நமக்கு பண்ணுவாங்க இப்போ அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து எங்கே வருவாங்க மெயின்ஸுக்கு வருவாங்க மெயின்ஸுக்கும் பிரிலிமினரிக்கும் சிலபஸ் பாருங்க மோர்ஆர்லஸ் ஓரலா ஒன்றா தான் இருக்கும் இங்கேயும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் இங்கிலி இங்கேயும் இங்கிலிங்லாங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் அடுத்து டேட்டா அனலைசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்புறம் ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்னு மந்த்லி மேக்சின் நிறைய இருக்குது அதை நீங்கள் படித்தாலே வந்து நிறைய அட்டன் பண்ணிடலாம் குவான்டிட்டி ஆப்டிடிவ்க்கு வந்து குப்தா புக் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சாண்டு பப்ளிகேஷன் அகர் அகர்வால் ஆர்எஸ் அகர்வால் புக்கு படிச்சிங்கனாலே மேக்ஸ் அதுலேருந்து தான் கொஸ்டினியும் வருது குவான்டி ஆப்டிடியூட்டும் ரீசனிங் எபிலிட்டியும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இதில் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஃபா ஆப் ஆப்டிடியூட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சிக்ஸ்டி மார்க்ஸ் டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு தேர்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சிக்ஸ்டி மார்க்ஸ் ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் இங்கிலீ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் இப்போ டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இது வந்து த்ரீ ஹவர்ஸு நடக்கும் இது வந்து பார்த்திங்கனா த டூரேஷன் ஆஃப் அப்ஜெக்ட் டெஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் இட் கன்சிட்ஸ் அ ஃபோர் செக்ஷன் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க இது வச்சு நமக்கு இது பண்ணுறாங்க இப்போது இங்கே அடுத்து டிஸ்க் இது வந்து அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டைவில் த டூரேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் இட் வில் பி டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ டூ கொஸ்டின்ஸ் ஃபார் டோட்டல் ஃபிஃப்டி மார்க்ஸ் இந்த இது ஒன்று கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து நம்ம அப்படியே ப்ரிலிமினரி முடிச்சிட்டோம் மெயின்ஸ் முடிச்சிட்டோம் மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துடும் எதில் செலக்ட் ஆனவங்க மெயின்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கும் வந்துடும் அப்போ ஃபைனல் செலக்ஷனு லாஸ்ட்டாக இங்கே நடக்கும் இந்த ஃபைனல் செலெக்ஷன் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஆட் அட் த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் த மார்க்ஸ் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் டூ அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூ ஹண்ட்ரட் இங்கே ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் இதில் வந்து டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் கன்வெர்டட் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஃபேஸ் ஸ்கோர்ஸ் அதில் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி மார்க்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு டுவெண்ட்டி மார்க்ஸ் மார்க்ஸாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி கொண்டு வராங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒரு கேட்டகரிக்கும் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி கோடெலாம் அங்கே கொடுத்துருப்பாங்க இது அப்ளிகேஷன் பண்ணும்போது இது உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா சரி அதுக்கடுத்து சென்டர் நமக்கு வந்து சென்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு சம்பளம் நல்ல பேசிக் பேவே பார்த்திங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நல்ல பேங்கிங்குள்ளார வேலைக்கு போயிட்டிங்கன்னா நல்ல சம்பளம் சம்பாதிக்கலாம் நல்ல ஒர்க்கு வந்து நல்ல ஒர்க்காக இருக்கும்னு வச்சுக்காங்களேன் உங்களுடைய வேலை வந்து நல்ல வேலையாக இருக்கும் அடுத்து வந்து இதில் நம்பர் ஆஃப் அட்டம் சான்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க எப்படி அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சென்டர் நமக்கு என்னென்ன எங்கள் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டிலே போட்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம ஸ்டேட்லேயே நமக்கு எக்ஸாம் இருக்குது அந்த சென்டர் கொடுத்துருக்குறாங்க அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம இங்கேயே நீங்கள் எக்ஸாம் வந்து இங்கேயே அப்ளை பண்ணி இங்கேயே எழுதிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மேலே ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிற ஒரு போஸ்டிங் அதில் நீங்கள் அனைவரும் அப்ளை பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வருது அப்ளை ஆன்லைன் நீங்கள் போயிட்டு குரோமில் எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும் சரிங்களா இது வந்து கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்